வணக்கம். குறிச்சி டைம்ஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் லலிதா ரவி. தமிழக கேரள எல்லையான மாவுத்தம்பதி ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஜிகா வைரஸ் குறித்த விழிப்புணர்வு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள மருத்துவ முகாமை பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய அவர், கொரோனா பேரிடரால் உலகம் சவாலை சந்தித்து வரும் நிலையில் அடுத்தடுத்த வைரஸ் பாதிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் தற்போது கேரளாவில் ஜிகா வைரஸ் பரவி வரும் நிலையில் அது தொடர்பாக தமிழக கேரள எல்லைப் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாகவும், மேலும் ஜிகா வைரஸ் நோயை கட்டுப்படுத்தும் விதமாக ஆய்வுகளும் மேற்கொண்டதாக கூறிய அவர், மாநிலம் முழுவதும் நகராட்சி மாநகராட்சி ஊரக பகுதிகளில் 21,000 பேர் கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும், கொசுக்களை லார்வா நிலையிலேயே அழிக்கும் விதமாக கம்பியூசியா மீன்களை வளர்த்து அதன் மூலமும் கொசு ஒழிப்பு பணிகளில் கோவை மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். சென்னைக்கு அடுத்தபடியாக கோவைக்குதான் அதிகம் தடுப்பூசி ஒதுக்கியுள்ளோம். 109,700 தடுப்பூசிகளை கோவைக்கு வழங்கியுள்ளோம். தனியார் மருத்துவமனைகளிலும் சிஎஸ்ஆர் நிதி மூலம் இலவசமாக தடுப்பூசி வழங்க இருக்கிறோம் என்றவர், அதை இந்தியாவிலேயே முதல் முறையாக கோவையில் செயல்படுத்த இருப்பதாக அவர் தெரிவித்தார். ஆய்வின் போது உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், மாவுத்தம்பதி ஊராட்சித் தலைவர் கோமதி செந்தில்குமார் மற்றும் அதிகாரிகள் பலருடன் இருந்தனர். பொதுவாக இந்த பகுதியில் இருக்கிற சுகாதார அலுவலர்கள் மிக சிறப்பாக செயலாற்றி ஏற்கனவே பலமுறை மாவட்ட ஆட்சித்தலைவரின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த ஏடிஸ் கொசுவின் லார்வா நிலையிலேயே அதை அழிப்பதற்கு மீன்களை வளர்த்து, கம்பூசியா என்கின்ற மீன்களை வளர்த்து அந்த மீன்களை நீர்நிலைகளில் விட்டு கொசு ஒழிப்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். மருந்தடிப்பதையும் தாண்டி கம்பூசியா மீன் மூலமும் லார்வா நிலையில் கொசுக்களை அழிக்கிற பணியினையும் இங்கே கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான நிர்வாகம் சுகாதாரத்துறையோடு ஒருங்கிணைந்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. இந்த பணிகளை இப்பொழுது ஆய்வு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு எல்லா பார்டர்லேயும், அதாவது தமிழகத்தின் அனைத்து சுற்றுப்புற எல்லைகள் எல்லாவற்றிலும் தொடர்ந்து மாதிரிகள் எடுத்து பரிசோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இதுவரை இந்த ஜிகா வைரஸ் ஒருவருக்கு கூட கண்டறியப்படவில்லை. டெங்குவை பொறுத்தவரை மாதத்திற்கு 40-50 என்கின்ற வகையில் கடந்த ஜனவரியில் தொடங்கி இதுவரை 2,700-2,800 அளவில் வந்திருக்கிறது. அவைகளுக்குமான இந்த நல்ல இந்த சிகிச்சை என்பது தொடர்ந்து அளிக்கப்பட்டு பலர் எல்லோருமே குணமாகியும் வீடு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். இல்லை, இப்போ எல்லாருமே குறிப்பாக கேரளான்ற மாதிரி இல்லை, யாராக இருந்தாலும் பார்டரில் வரும்போது அவங்கள வந்து வெப்பமானிகளின் மூலம் அவங்களுடைய டெம்பரேச்சரை செக் பண்ணுறது, அவங்களுக்கு காய்ச்சல் சளி அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கறது, இந்த மாதிரியான பணிகளை நம்முடைய மாநில சுகாதார அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகளும் அவங்க வந்து இப்போ இந்த பேரிடர் காலத்தில், அதுவும் குறிப்பாக இந்த ஊரடங்கு காலத்தில் நடைபிடிக்க வேண்டிய இந்த சாலை விதிகள், அந்த வாகனங்கள் வந்து போவதற்குண்டான அந்த விஷயங்கள் எல்லாம் சரிபார்ப்பதற்கு வருவாய்த்துறை, காவல்துறை இவைகளோடு இணைந்து சுகாதாரத்துறை இந்த பணியை மேற்கொண்டு வருகிறது. இல்லை, இப்போ இந்த தடுப்பூசிகளை பொறுத்தவரை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். சென்னைக்கு அடுத்தாற்போல் அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டமாக கோவை இருக்கிறது. இந்த கோவையை பொறுத்தவரை சென்னைக்கு அடுத்தாற்போல அதிகம் தடுப்பூசி தரப்பட்டிருப்பது என்பது கோவைக்குத்தான். இதுவரை கோவைக்கு 10,97,000 தடுப்பூசிகள் தரப்பட்டிருக்கிறது. 10,97,000 என்பது சென்னைக்கு அடுத்த நிலையில் அதிகமான தடுப்பூசிகள் போடப்பட்ட மாவட்டமாக கோவை இருக்கிறது. தடுப்பூசி போடும் பணிகளும் மிக நிறைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னமும் இதை விரைவுபடுத்திடுவதற்கு ஏற்கனவே ஒன்றிய அரசு தடுப்பூசிகள் தயாரிக்கிற மையங்களிலிருந்து 75% தடுப்பூசியை கொள்முதல் செய்து மாநில அரசுகளுக்கு பிரித்து தருகிறது. மீதம் இருக்கிற 25% தடுப்பூசிகளை தனியார் மருத்துவமனைகளுக்கு என்று ஒதுக்கி இருக்கிறார்கள்.
தனியார் மருத்துவமனைகளில் அந்த 25% தடுப்பூசிகளும் முழுமையாக பயன்படுத்துவது இல்லை. எனவே அந்த ஒவ்வொரு மண்டல வாரியாக தனியார் மருத்துவமனைகளுடனான கூட்டங்களை நடத்த இன்றைக்கு இன்று பிற்பகலில் முனைந்திருக்கிறோம். கோவை சேலம் அதேபோல் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் இருக்கிற தனியார் மருத்துவமனை உரிமையாளர்களுடனான கூட்டம் இன்று பிற்பகல் நடத்தவிருக்கிறோம். அவர்களுக்கு இந்த 75% தடுப்பூசியினை கூடுதலாக பெற்று மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்றும் இன்றைக்கு அந்த அறிவுறுத்துகிற ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கவிருக்கிறது. அதையும் தாண்டி இன்னொரு சிறப்பு நிகழ்வாக இந்த கூட்டத்தில் தொழில் நிறுவனங்களின் சிஎஸ்ஆர் என்று சொல்லப்படுகிற அந்த தொகை, இது இதற்கு முன்னாலெல்லாம் எந்த வகையிலாவது மாநில அரசுக்கு கான்சன்ட்ரேட்டர்கள் ஜெனரேட்டர்கள் சிலிண்டர்கள் போன்ற பொருட்களை வாங்கி தந்தார்கள் நிறைவாகவே இருக்கிறது. அந்த தேவை இப்பொழுது முழுமையாக முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் அவருடைய அந்த சிஎஸ்ஆர் பண்டை தனியார் மருத்துவமனைகளோடு இணைந்து இப்போது தனியார் மருத்துவமனைகளுக்கு பொதுமக்கள் போய் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்றால் பணம் செலுத்தி போட்டுக்கொள்ள வேண்டும். அரசாங்கத்தின் தடுப்பூசி முகாம்களில் மட்டுமே இலவசமாக தடுப்பூசி போடப்படுகிறது. தனியார் மருத்துவமனைகளிலும் இந்த சிஎஸ்ஆர் அந்த நிதியை அவர்களுக்கு என்று ஒதுக்கி ஒவ்வொரு மருத்துவமனையிலும் எந்த நிறுவனம் எவ்வளவு தொகை கட்டியிருக்கிறார்கள், இதன் மூலம் எத்தனை லட்சம் பேருக்கு தடுப்பூசியை இலவசமாக போட முடியும் என்கின்ற விளம்பரங்களை அந்தந்த மருத்துவமனைகளின் வாயில்களில் வைத்து தொடர்ந்து தனியார் மருத்துவமனைகளிலும் இலவசமாகவே தடுப்பூசி போடும் பணியினை இந்தியாவிலேயே முதன் முறையாக கோவையில் தொடங்கி வைப்பதற்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம். தனியாக ஒன்றும் பண்ணவே முடியாதுங்க. ஒன்றிய அரசு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மொத்தமாக தயாராகிறதுல 75% ஒன்றிய அரசே பர்ச்சேஸ் பண்ணி தான் மற்ற மாநிலங்களுக்கு போன மாதம் 21ஆம் தேதியிலிருந்து பிரித்து கொடுக்குற திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க. மீதி 25%, இந்த 25% தனியார் மருத்துவமனைகள் வாங்கி போடலாங்கிறது விதி. இந்த தனியார் மருத்துவமனைகளில் அவங்களோட இது முழு வேகத்தில் இல்லாததால் 25% ஒரு 10% கூட போட்டு முடிக்கலங்கிறதால இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் டிரைவாக தமிழ்நாட்டில் தான் இந்த புதிய திட்டத்தை தொடங்குகிறோம். தனியார் மருத்துவமனைகளை அணுகி அவர்களுடன் பேசி எந்த மருத்துவமனைகள்லாம் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டத்தில் இருக்கிறதோ அவர்களுடனெல்லாம் இன்றைக்கிலிருந்து பேச போகிறோம். பேசி நீங்கள் அந்த தடுப்பூசியை போடுங்க, மக்களுக்கு பயன்படுத்துங்க, உங்களுக்கான கோட்டாவை வாங்கி போடுங்கன்னு சொல்கிறோம். அந்த கோட்டாவை வாங்கி போடுறதுல கூட அவங்க இப்போ பணம் கட்டி போட முடியாத அளவுக்கு பப்ளிக் இருக்கிறதால சிஎஸ்ஆர் ஃபண்டையும் அதை இன்க்ளூட் பண்ணலாம், அவங்களோட இணைக்கலான்ற முடிவோடு வந்திருக்கிறோம். இன்றைக்கி கோயம்புத்தூரில் அந்த திட்டத்தை தொடங்க போகிறோம். சாயந்தரம் அது சக்ஸஸ்ஃபுல்லாக தொடங்கியாச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க மிக விரைவில் அந்த 25% தனியார் மருத்துவமனைகளுக்கு என்று வாங்கப்படுகிற தடுப்பூசிகள் அவர்களின் மூலமும் வாங்கப்பட்டு இலவசமாகவே பொதுமக்களுக்கு போடப்படவிருக்கிறது. இல்லை, இது சம்பந்தமாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரை அவருக்கு அறிவுறுத்தி பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மிக விரைவில் அதற்கான முடிவுகளை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அவர்கள் வெளியிடுவார்கள். இல்லை, இப்போ அவங்க மத்திய ஒன்றிய அரசு எதை கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம போட முடியும். இப்போ கோவேக்சின் கொடுத்துருக்குறாங்க, கோவிஷீல்டு கொடுத்துருக்குறாங்க, தனியார் மருத்துவமனைகள் ஸ்பூட்னிக்கும் வாங்கி போடுறாங்க. இப்போ நாங்கள் தனியார் மருத்துவமனைகளில் போய் பேசுகிறதே நீங்கள் ஸ்பூட்னிக்கும் வாங்குங்க, ஒன்றிய அரசு எதெல்லாம் பரிந்துரை பண்ணியிருக்கோ அந்த வேக்சின்லாம் வாங்கி இலவசமாக பப்ளிக் போடுங்கன்னு சொல்கிறதுக்கான கூட்டம் தான் சாயந்தரம் நடத்துகிறோம். இல்லை, கவலைக்கிடமாக இருப்பதாக நேற்று மாலை சொல்லப்பட்டது. இப்போது நாங்கள் அப்போலோ நிர்வாகத்தோடு பேசி எப்படி இருக்குங்கிறத ஏற்கனவே கேட்டிருக்கோம். கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க, வெண்டிலேட்டரில் தான் இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் நலம் பெற்று வரணுங்கிறது உங்கள் சார்பில் நாங்கள் இல்லை. இப்போ அதுக்காக தான் ஒரு ரிசர்ச் சென்டருக்கு திருவண்ணாமலையில் அரசு மருத்துவமனையிலேயே இடம் தந்து ஒரு அது பாதிக்கப்பட்ட முதுகு தண்டம் இடம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் தலைமையில் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று அமைச்சு அவங்களுக்கு ஒரு இடம் கொடுத்து ஒரு அது சம்மந்தமான ஒரு ரிசர்ச்சுக்கு ஒரு பெரிய அளவில் அரசு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் இது அந்த ரிசர்ச்சு முழுமையாகும் போது எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கான மருத்துவ சேவை என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி அதுக்கப்புறம் பண்ண போகிறோம்.